குடக்கள்ளன். நம்ம ஊருக்கு அல்ல. எந்த ஊர் நம்ம ஊர்? சீவல பேரே நம்ம ஊர். எந்த பேர் கள்ளன் பேர்? பாண்டி. பாண்டி அவன் பேர். அவரை பார்த்தா தெரியுமா? பார்த்துதான் சொல்லுது. நீச உண்டு முகத்துல, குதிரை உண்டு தோப்புல. ஏன் நிஜமாவே நீ பாண்டிய பாத்திருக்கியால? ஆமால. என்ன பூம்பாருக்கு அவரு தாமல கூட்டிட்டு போனாரு. சரி வா, அங்க போய் விளையாடலாம். சரி. இலை இலை இங்க வா. நான் கூட பாண்டிக்கு சொந்தக்காரன் தான். அவர் எங்க இருக்காருன்னு காமிக்கிறீங்க? என்ன அர்ஜுன கொண்டார, இப்படி சவ சவன் சீமனத்து போய் நிக்கிது? ஜம்மன் மாப்பிள மாதிரி வரும். இப்படி ஒண்ணும் பண்ண முன்னா எதா யோசிச்சு மறுகிட்டே இருப்பீர். தங்க பாசர் இன்னும் காணும். பேசாம ஒண்ணு பண்ணும், நீரே போய் தங்கச்சங்களை தாலி குடி வாங்கிடும். கிளம்பு கிளம்பு. Thank you.
எல்லாம் ஏற்பாடு கவனிச்சுக்கா. நான் உடனே வந்துடுறேன். சரிங்க ஐயா. வழக்குல சம்பந்தப்பட்டு தேடப்படுற பாண்டி தீவுல பேரி பாண்டி. போலீஸ் இப்பெல்லாம் நீங்க கேஸ் எழுதுறது விட்டுட்டு கதை எழுத ஆரம்பிச்சீங்களா? நீங்க அங்கேயே கேளுங்க. ஆமா, அர்ஜுன கோனார் இல்ல, இவ்வளவு பேர் பாண்டிதான். கோனார பொய் பொய் தான் சொல்றீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, பாண்டி அதான் அவங்க அர்ஜுன கோனார். ஒரு மோசமான கொலகாரன், கொள்ளக்காரன். ஐயா, கொலை நடந்தது உண்மை, ஆனா கொலகாரனுடைய வெறும் ஆயுதம் தாயா நானு. கொள்ளையடிச்சது உண்மை, கொள்ளக்காரங்களும் தாயா கொள்ளடிச்சேன். பாம்புக்கு பால் வாங்குறேன், புளிக்குதான் பால் வாத்துருக்கேன், அதுவும் இந்த வீரப்புலி தேவனுக்கு. ரோஜாவை எந்த பேர் சொன்னாலும் மணக்கும், இந்த மனுஷனை எந்த பேர் சொன்னா என்ன? நீ உலகத்துக்கு எப்படியோ, ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் நீ ஒரு புலி, வீரப்புலி. ஐயா, எனக்கா வேண்டி அந்த ஒயிலா பிள்ளைய தீர்க்காயுசா உள்ள ஒருத்தனை கட்டி வச்சு வாழ்வு கொடுங்கய்யா. அது போதும். முதல்ல சொல்லியிருந்தீங்க, தாலி கொடுக்க வேண்டிய கையில துப்பாக்கி கொடுத்துருந்துருப்ப, கல்யாணம் கட்டுறதுக்கு பதிலா காட்டுல கோட்டை கட்டி கொடுத்துருப்ப, நலுக்கு உருட்டுறதுக்கு பதிலா உன்னை தொடர்ப தலைய உருட்டி பார்த்திருப்ப, உன்னை பிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஊரையே வெடிக்க வச்சிருந்திருப்ப. ஒரு நிமிஷம் கோனார், நீ அழுது வாழ்ற ஜாதி இல்ல, யாருக்கும் அடங்காம வாழ்ற ஜாதி. கோனார் கொலை பண்ணாரு நம்பர் முடியல. நீ உள்ள இருக்கிறது தெரிஞ்சது வீண கலவரம் பண்ணுவாங்க, பெசாவ படுத்துக்க, அது உனக்கு நல்லது எனக்கு நல்லது. அன்னைக்கு நான் பத்த வச்சேன், இன்னைக்கு நீங்க பத்த வைக்கிறீங்க. நீ எனக்கு பத்த வச்சியா? என்ன சொல்ற தம்பி? 4 வருஷத்துக்கு முன்னாடி என்னை பிடிக்கிறதுக்காக ஒரு டீ கடையில விசாரிச்சுக்கிட்டு இருந்தீங்க, அது தெரிஞ்சு நானும் அங்க வந்து உங்களை வெட்டுறதுக்காக அருவா எடுத்துட்டேன். அப்பதான் அந்த டீ கடைக்கார்ட்ட உங்க பிறந்தநாள்னு சொன்னீங்க. பிறந்தநாள் அதுமா உங்களை வெட்டுறது, நீங்களா வந்து என்ன பிடிக்க போறீங்கன்னு விட்டு போயிட்டேன். உன்னை எல்லாரும் நல்லவன்னு சொன்னாங்க, நான் இந்த காக்கி சட்டை மட்டும் போடாம இருந்திருந்தா நிச்சயமா உனக்கு உதவி பண்ணிருப்பேன். ஆனா சார்,
வெல் டன். நம்ம டிபார்ட்மெண்ட் மேல இந்த 10 வருஷ கரையை துடைச்சாச்சு. பாண்டியோட அரெஸ்ட் நம்ம இன்டெலிஜென்ஸ்க்கு ஒரு திருப்பு முனை. கங்கிராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ சார். பாண்டிய தற்சமயம் ஹைகிரவுண்ட் ஏரியாவில் ஒரு வீட்டில் பாதுகாப்பாக வச்சிருக்கேன் சார். செக்யூரிட்டிலாம் பலம் தானே? எஸ் சார். அதே சமயம் அக்யூஸ்டும் நல்லாவே கோஆபரேட் பண்ணுறான் சார். இனி வாக்குமூலம் வாங்கிட்டு கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ண வேண்டியதான் சார். அதில் தான் ஒரு சிக்கல். என்ன சிக்கல் சார்? பாண்டி செஞ்ச குற்றங்கள் நமக்கு நிறைய தெரிஞ்சிருந்தாலும் அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு சாட்சிகள் தைரியமாக வருவாங்களா? பாண்டிக்கு பயப்படாத ஜீவன் இந்த 4 ஜில்லாவிலையும் கிடையவே கிடையாது. குறிப்பாக எதிரிகளுக்கு தைரியம் இல்லவே இல்லை. பாண்டி தப்பிச்சு வெளியே வந்துடுவானுங்கிற சந்தேகம் 1% இருந்தா கூட ஒரு பய கூட சாட்சியா ஏற மாட்டான். யூ ஆர் ரைட் சார். சாட்சிகள் இல்லாத ஒரு கேஸ். சாதகம் அவனுக்கு தான். ஒரு டாப் லாயர் கிடைச்சா நம்ம கேஸை கிழி கிழி கிழிச்சிடுவான். பாண்டியும் அடுத்த நாளே வெளியே வந்துடுவான். அப்புறம் அப்போ பாண்டிய உசுரோட பிடிச்சிருக்கணும் சார். என்ன பண்றது? உசுரப்படுங்கிறதா ஒரே வழி. மேலிடத்துல இருந்து ஓரல் இன்ஸ்ட்ரக்ஷன், என்கவுண்டர் டெத்னு ஃபேப்ரிகேட் பண்ணி கேஸை முடிச்சொல்லி உத்தரவு. ஜனங்க அலர்ட் ஆகிறதுக்கு முன்னாடி உடனடியா இன்ஸ்பெக்டர் ஜானிராமன் தலைமையில் எஸ்ஐ ராஜ்குமார் இன்னும் 10 பேர் கொண்ட கான்ஸ்டபிள்ஸ் டீம் உடனே இந்த வேலையை செஞ்சு முடிக்கணும். பாண்டிய பிடிக்கிறதா நம்ம வேலை, முடிக்கிறது நம்ம வேலை இல்லைன்னு நினைக்கிறேன் சார். ராஜ்குமார் சரண்டரான பாண்டிய சுட்டு கொள்றது அநியாயம், அக்கிரமம். ஒரு கிரிமினலுக்கு சப்போர்ட் பண்றீங்களா? வீட்டு விட்டு வெளியே வரப்போ திரும்பி வருமோ மாட்டோமான்னு திரும்பி திரும்பி தன் மனைவி குழந்தைய பார்த்துட்டு கடமை உணர்வோட போறானே அவன் தான் போலீஸ்காரன். அந்த தியாகி தவறிடக்கூடாது. ஊர்ல இருக்கிற அத்தனை பேரும் ராத்திரி அமைதியா தூங்கி அவங்க கனவு காண தான் கனவை எரிச்சுட்டு வீதி வீதியா கண்ணியத்தோட சுத்தான அவன்தான் போலீஸ்காரன். அந்த பொறுமைசாரி தவறிடக்கூடாது. ஜாதியாவும் மதமாவும் கட்சியாவும் சமூகமே உடஞ்சி கட்டுப்பாடெல்லாம் குழஞ்சி போறப்ப கூட முழு கட்டுப்பாடோட ஒரே இனம் தான் இந்த போலீஸ் இனம். அந்த தீரன் தப்பு செஞ்சிருக்கூடாது. குடிசையில இருக்கிற குடிமகனையும் மாளிகையில இருக்கிற மனுஷனையும் ஏன் அந்த கோபுரத்து கீழே இருக்கிற அந்த கடவுளையே காப்பாத்துற ஜாதி தான் இருக்கிற போலீஸ்காரன் ஜாதி. அந்த வீரன் தப்பு செஞ்சிடக்கூடாது. நம்பிக்கைங்கிற பரிவட்டத்தை நம்ம சரசுல ஜனங்க கட்டியிருக்காங்க. பொறுப்பு மேலதிகாரியோட ஆணையை நிறைவேற்றுறதா உங்க கடமை. பாண்டி என்ன, உங்க துப்பாக்கி திருப்பி பிடிச்சி உங்களை நீங்க சுட்டுக்க சொன்னா கூட அதை நிறைவேற்றிய தீரணும். அண்டர்ஸ்டாண்ட்? யூ மே கோ சார். நீங்க எஸ்ஐ ராஜ்குமாரை துரத்தல, நம்ம டிபார்ட்மெண்ட்டோட மனசாட்சியை துரத்துறீங்க. பயமா எனக்கா? பயப்படுறவங்க நீங்களும் உங்களை தூண்டி விட்டவங்க தாம்ல. நான் எதுக்கும் துணிஞ்சவன். என்ன செய்யும் நினைச்சீங்களா செய்யுங்களே. கடைசியா ஏதாவது சொல்ல விரும்புறியா? எல்லாரும் வாழ்க்கையில பட்டு தெரிஞ்சுக்கிறத விட என் வாழ்க்கையை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். சாதிங்கிற மோசத்துல சீரழிஞ்சு சாக போற எனக்காக சிந்துற ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் சாதி வெறியை எரிக்கிற தீப்பந்தமாகணும். இந்த சீவலப்பேரி பாண்டியோட முடிவு இன்னொரு பாண்டியோட ஆரம்பமா இருக்கக்கூடாது. சாதி இல்லாத ஊரா மாத்துங்க, சண்டை இல்லாத உலகமா மாத்துங்க. மனுஷனை மனுஷன் ஏமாத்தாம வாழுங்களே. என் உடம்ப தொலைக்கிற ஒவ்வொரு குண்டும் அநீதியை தொலைக்கிறதா மாறணும், அக்கிரமத்தை தொலைக்கிறதா மாறணும். என்ன மாதிரியே நீங்களும் வெறும் ஆயுதம் மாட்டீங்களேன்னு தான் நான் ரொம்ப வருத்தப்படுறேன். எஸ் மிஸ்டர் ராஜ்குமார்.
என்னால முடியாது சார். வாட் இஸ் திஸ்? என்ன கொல்ல முடிஞ்சும் கொல்லாம விட்ட இந்த மனுஷனை எந்த நியாயத்துல சார் சொல்ல முடியும்? சூப்பீரியர் ஆர்டர். அவன் கிடக்கிறான்.